என்ன முழுசா சிக்கனாவே இருக்கு. வேற லெவல் சாப்பாடு, ஒரு கல்யாணத்துக்கு போன மாதிரி இருக்கு. வணக்கம் 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 வணக்கம். உங்களுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வீடியோக்குள்ள நாங்க உங்களை கூட்டிக் கொண்டு போக போறோம். ஓகே, மலை 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 மலைன்னு வந்துறங்க இருக்கு. இப்ப வந்து உலகத்துக்குள்ள என்னென்ன இருக்கு, என்னென்ன வச்சிருக்காங்க தெரியல. எனக்கு பொறுமை இல்லாம இருக்கு, எல்லாம் பேக் பண்ணி இருக்கு. சரி, இப்ப நாங்க பேக்கிங்க பிரிக்க போறோம், பிரிச்சு சாப்பிட போறோம். சாப்பாடு வந்து எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்றத முதல்ல சொல்லணும். கோல் கெட்ரோஸ்ல இருந்து வந்திருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் திருமண வைபவமா இருக்கட்டும், என்ன விதமான ஒரு கொண்டாட்டமா இருந்தாலும், இவங்க தான் இலங்கையை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 பெரிய பார்ட்டி. பெரிய பார்ட்டி இலங்கையில வந்து இவங்க தான் அந்த டெலிவரி பண்றது, மெயின் சுவிட்ச் இவங்க தான். சாப்பாடு டெலிவர் பண்றதுல அதிகமா பெரிய லெவல்ல செய்றவங்க இவங்க தான். நீங்களும் ஓட பண்ணி சாப்பாடு எல்லாம் எடுக்கலாம். அது சம்பந்தமான அத்தனை தகவலையும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க வந்து பார்க்கலாம். அதோட மட்டும் இல்லாம சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பாக்கறோம். முதல்ல வந்து என்னென்ன சாப்பாடுகள் இருக்கு அப்படின்றத ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் உடைச்சு பார்ப்போம். ஓகே, ரெடி? அங்கிருந்து வாங்க. சரி, இது பாத்தீங்கள் என்று சொன்னால் அப்படியே கிட்ட வாங்க. சிக்கன், சிக்கன் கறி, சரியா? ஓகே, கறி. அப்பா வாசமா, ஒரு ஒரு முழு கோழிய வந்து அப்படியே எங்களுக்கே வச்சிருக்காங்க. ஒரு கோழியா? ஒரு கோழி இது எங்களுக்கே. இங்க பாருங்க, நல்ல பேக்கிங், உண்மையில சிறப்பா செஞ்சிருக்காங்க. தரமா சூடு அப்படியே இருக்கு. ஆட்டோட்டே மரக்கறிய பாருங்க, வெஜிடபிள் அப்படியே வாழுது. அதாவது இது வந்து yellow rice, yellow rice-க்கு மேல அப்படியே வெஜிடபிள் அப்படியே என்ன சொல்லிருக்காங்க, போத்தி விட்டுருக்கணும், போத்தி விட்டுருக்காங்க. இது வந்து கிடுவ ரைஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த 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 பெட்டியில தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாக்ஸில் வரும். இதில் வந்து இதில் இருக்க எல்லாமே வந்து இதில் தருவாங்க. இது ஒரு பேக்காக வந்து தருவாங்க உங்களுக்கு. கிடுவை இது ஒரு நாலு பேர் சாப்பிடக்கூடிய ஒரு கறியோடு சேர்ந்த சாப்பாடு வரும். இதுலேயும் வந்து என்னென்ன இருக்குன்னு நாங்கள் பார்ப்போம், சாப்பிடவே பார்ப்போம். ஓகே, என்ன முழுசாக சிக்கனாகவே இருக்கு. சிக்கன் பிரியாணி தானே, அதனால தான் ரைஸே காணவே இல்லையே. அடியில இருக்கு ரைஸ் எல்லாம். அப்பா, கஜுக்கள் என்ன, சிக்கன் என்ன, பாதம் தூக்குதே. எனக்கு இப்ப கதைக்க முடியல, கதைக்கிறத விட செயல்பாட்டுல காட்டணும். என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா இதுல வந்து சோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, கொஞ்சம் இனிப்பு தன்மை இருக்கும், பிரியாணிக்கு நல்லாவே இருக்கும். ஐயோ, என்ன என்ன ஐட்டங்கள். இது வந்து மாசி சம்பல், மாசி சம்பல் பிரியாணில இருந்து ஆரம்பிக்க போறோம். பிரியாணி முதலாவதா டேஸ்ட் பண்ண போறோம், எப்படி இருக்குன்னு பாக்கறோம். பிரியாணிக்கு தேவையான அத்தனையும் போட்டோம். சிக்கன் வச்சாச்சு, பிரியாணியோட வந்து சிக்கன் வச்சாச்சு, அதோடு தயிர் சம்பல் வச்சாச்சு, அது களியா கறி வச்சாச்சு, களியா கடலைக்கறி, அச்சாறு, மாச சம்பல் எல்லாம் வச்சாச்சு. நல்லா டேஸ்ட், வேற லெவல் சாப்பாடு, ஒரு கல்யாணத்துக்கு போன மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட நான் அப்படி ஒரு பிரியாணி சாப்பிட்டு நிறைய நாளா இருக்கு. உண்மையிலேயே அவ்வளவு டேஸ்டா இருக்கு. அருமை பாருங்களேன், அருமைங்க. சிக்கனை பாருங்க, இவ்வளவு சாஃப்டா வெந்திருக்குன்னு பாருங்க, வேற லெவல் ஐயா. அச்சாரம் இப்படி நாங்கள் செய்யவும் மாட்டோம், எடுக்க முடியாது. பிரியாணிக்குள்ள உருளைக்கிழங்கு, அது கூட சில இடங்கள்ல சாப்பிடும் போது உண்மையிலேயே அவங்க மாதிரி இருக்காது, கொஞ்சம் தன்மையா இருக்கும். இந்த இவ்வளவு இல்ல, மா மாதிரி அமைஞ்சிருக்கு பாருங்க.
ஜெலோ ரைஸ் இப்போ நாங்க டேஸ்ட் பண்ண போறோம். அதல பாருங்க எவ்வளவு மரக்கறி அப்படியே பாருங்க இங்க எவ்வளவு மரக்கறி இதல பாருங்க கறிமுளகா தக்காளி கேரட் மிளகாய் மிளகாய் கஜு எல்லாம் பிளம்ஸ் பிளம்ஸ் இருக்கு. அப்பா இங்க பாருங்க வெங்காயம் வெங்காயம் பொரிச்சு அப்படியே ஓகே தாளிச்சு போட்டுருக்கு. ஜெலோ ரைஸ் வந்து டேஸ்ட் பண்றோம். எஸ் சிக்கன் கறி அதாவது நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சு வந்த இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இங்க நடக்குது இப்ப. ஜெலோ ரைஸ் என்ன நல்லா இருக்க, உன்னை விட நான் நல்லா இருக்கன்ற மாதிரி இருக்கு இது. ஜெலோ ரைஸ் போடப்பட பருப்பு கறி சிக்கன் கறி இது எல்லாமே சிறப்பாக இருக்கு. இந்த இடையிடையே போட்டுக்கா இந்த பிளம்ஸ்னு சொல்லுவாங்க அதுதான் அந்த கடிக்கிற அந்த அது வந்து இடையிலே வரும்போது அந்த அதில் அந்த இனிப்பு உரைப்பு எல்லாம் சேர்த்து ஷா. அதில் இந்த பாருங்க இந்த நாங்கள் சிக்கன் கறி எடுத்தோம் தானே, இந்த இந்த கறி மட்டும் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க. ஓ கறி மட்டும் நல்லாவே இருக்கு, உண்மையில் நல்லா இருக்கு. என்ன ருசி தெரியுமா, சாதாரணமாக கறியை மட்டும் இப்படி சாப்பிட முடியாது, நல்லா இல்லாட்டி நான் சமைக்கிறத நானே சாப்பிடுவேன். பச்சை மிளகா என்ன சொல்றது, பச்சை மிளகா வந்து முழுசா இருக்கு அப்படியே. அந்த மாங்காய் கறி ஐயோ நீ வந்து எங்க இருந்தாலும் அதாவது எங்க இருந்தாலும் நீங்க ஓட பண்ணி இந்த சாப்பாடு உங்களுக்கு தேவையானதை எடுக்கலாம். அத்தனை விஷயம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரோம். அதோடு மட்டும் அவங்களோட கண்டாக்ட் நம்பர் இருக்குது, அவங்களோட வெப்சைட் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, லேண்ட் ஃபோன் நம்பர் இருக்குது, மொபைல் நம்பர் இருக்குது, எல்லாமே இருக்குது. நேராக கால் பண்ணி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஓட பண்ணி எடுக்கலாம். வீட்டுக்கே கொண்டு டெலிவரி பண்ணுவாங்க. சாப்பாடு பற்றி யோசிக்க வேணாம், இதெல்லாம் இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிக்க வேணாம். அந்த அளவுக்கு அந்த மெரைன் ட்ரைவ் இருக்குது, மெரைன் செஞ்சுருக்காங்க கிராண்ட் வந்து அந்த வெடிங் ஹோல்டர் இருக்கு இல்லையா, அவங்களோட இதுவும் வந்து அவங்களோட இணை நிறுவனம். எனவே எல்லாமே ஒன்றா இருக்கிற ஒரு நிறுவனம் தான். சிறப்பான பல உணவுகளை வந்து செய்கிறாங்க. இது கொஞ்சம் தான், அது பார்க்குறதுக்கு ஒரு கொஞ்சம் தான், எங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் இது பார்க்குறதுக்கு இப்போதையும் கொஞ்சமாக இருந்தாலும் பல 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 வித்தியாசமான சாப்பாடுலாம் இருக்குது. அவங்கள சிறப்பாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக உங்களோட வாழ்நாள்ல இந்த மாதிரி ஒரு நாளை வந்து நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்கு முதல்ல வட்டலப்பத்தோட நாங்க எங்கடைய இந்த சாப்பாடு கல்யாண சாப்பாட்டை முடிக்க போறோம். அந்த இதை தாங்க வட்டலப்பம். வட்டலப்பம் உங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் போட்டு செய்யறாங்கன்னு சொல்லி, முட்டை அடுத்து என்ன சொல்லுவாங்க மில்க் போடுவாங்க. தேவையில்லாத அவங்களால மட்டும்தான் அவ்வளவு ருசியா செய்யணும். இந்த வட்டலப்பம் வந்து பொதுவாகவே இந்த மாதிரி இந்த ஒரு பதத்தில் இருக்குமான்னு எனக்கு தெரியல. தேவையில்லாமல் என்ன கேட்டு அப்புறம் நான் ஏதாவது சொல்லி அதை அப்படி செய்கிறேன்லக்கா இப்படித்தான் செய்கிறேன்னு சொல்லி என்ன கொண்டு அதுக்கு கோத்து விட்டு அதுக்கு தானே பிளான் பண்ணுறீங்க. தாங்க கொஞ்சம் சாப்பிடுவோம். டேஸ்டே நீங்கள் கதைச்ச கதையில் மறந்துட்டேன். பிரச்சனைகளை ஏற்படுத்துறக்கண்டே இருப்பாங்க கூடவே. இங்கே பாருங்க எப்படி அது சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க. அந்த சொத்தன்மை அந்த சிறப்பா தெரியும். உண்மையா சொன்னா சில இடங்கள்ல அந்த முட்டை வாசம் வரும். முட்டை வாசம் வரும். இது முட்டை போட்டுக்கான கூட தெரியல, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அடடா சரி, அப்படி ஒரு ஓரமா வச்சிருங்க. ஐயோ ரொம்ப செம்மையா இருக்கு, தேன் மாதிரி இருக்கு. தாங்க இருக்கும். ஐயோ ஐயோ பிறகு எனக்கு திருப்பி திருப்பி சொல்கிற ஒரு விஷயம், எல்லா சாப்பாடுமே அருமை, ஒன்றுக்கு ஒன்று சளைத்தது இல்லை சாப்பாடு, எல்லாமே தரமாக இருக்குது. கோல் கேட்ரஸ் அட்ரஸ் எல்லாமே நான் முதல்ல சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டிஸ்பிளேயும் தரம் நீங்கள் பார்க்கலாம். ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் 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 பாய். வட்டில் அப்போ தாங்க எங்க ஒரு கரண்டி ப்ளீஸ் 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 ஒரு ஒரு சின்ன பாயசம் காஜி தான். ஐயோ அது அப்படியே குடிங்க எனக்கு. ஐயோ